அறை முழுவதும் குவிந்து கிடக்கும் கேடயங்கள், சமூக சேவை, கல்வி சேவை, விளையாட்டில் சேவை, முப்பெரும் சேவைகளை சைலண்ட் ஆக செய்து வரும் உயர்ந்த உள்ள மக்கள் போற்றும் மனிதர், பல்வேறு அணிகளை உருவாக்கி இந்திய அளவில் விளையாட்டில் சாதிக்கும் மனிதர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவ குடும்பத்தில் பிறந்து தனது விடாமுயற்சியில் விஸ்வரூபம் எடுத்து இளம் தொழிலதிபராக விளங்கும் மா ரஜினி. இவர் தற்பொழுது மயிலாடுதுறை நகர்மன்ற உறுப்பினராகவும் மயிலாடுதுறை மாவட்ட அமைச்சூர் கபடி கழக தலைவராகவும் உள்ளார். இவரது மற்றொரு சிறப்பு தான், மீனவ குடும்பத்தில் பிறந்து இந்துவாக இருப்பினும் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் இவர். மனைவி ஹஜிதா பிவி இவர் தான் சேவைகளை செய்வதற்கு தூண்டுகோளாகவும் உறுதுணையாகவும் இருந்துள்ளார். இன்றளவுக்கும் இவர் தனது கணவருடன் முழு ஒத்துழைப்போடு பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் தன்னை தேடி வரும் ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்வதோடு சிறு தொழில் தொடங்குவதற்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். மேலும் ஏழை மாணவர்கள், நூற்றுக்கணக்கானோர்கள் படிப்பதற்கும் அவர்களுக்கான செலவினங்களையும் இவரை செய்து வருகிறார். குறிப்பாக தனது வாழ்நாள் சாதனையாக விளையாட்டுத் துறையில் ஏழை மாணவர்களை உலகறிய செய்ய வேண்டும் என்பது இவரின் லட்சியமாம். இதற்காக கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வருகிறார். குறிப்பாக பாரம்பரிய கலைகளான கபாடி, சிலம்பாட்டம் மற்றும் வாலிபால், கோகோ, சதுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ள குறிப்பாக ஏழை மாணவர்களை மாநில மற்றும் இந்திய அளவில் விளையாட்டுப் போட்டிகளுக்கு அனுப்பி வெற்றி பெற்று கேடயங்களை குவித்து வருகிறார். இவரது சாதனையை பார்த்து போட்டியின்றி மாவட்ட அமைச்சூர் கபடி கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மேலும் கடந்த 2022 48வது மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பு பெற்று மாநிலத்தில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கபடி வீரர்களை கொண்டு வந்து தனது சொந்த செலவில் போட்டியை நடத்தி வெற்றியை கண்டவர். இதனால் மயிலாடுதுறை மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர். மேலும் தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான கபடி விளையாட்டை மேம்படுத்தும் விதமாக RHV ஸ்போர்ட்ஸ் கிளப் விளையாட்டு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் தனது சார்பில் விளையாட்டு வீரர்கள் அனுப்பி போட்டிகளில் வெற்றி பெற்று அதற்கான கேடயங்களை தனது வீட்டு அறையில் பாதுகாத்து வைத்துள்ளார். ஒரு அறை முழுவதும் குவிந்து கிடக்கும் கேடயங்கள் இவரது விளையாட்டின் மீதான மெகா பற்றை உணர்த்துகிறது. இவர் கூறும்போது, நாம் பிறந்து சம்பாதிப்பது மட்டும் சாதனை அல்ல, பிறந்ததற்கான அர்த்தமாக உதவுவதுதான் முக்கியம் என்றும், குறிப்பாக மாணவர்களை விளையாட்டில் ஊக்கப்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் தவறான வழிகளுக்கு செல்வதிலிருந்து மீட்க முடியும் என்பதும், நமது விளையாட்டுகளை மேம்படுத்த முடியும் என்பதும் இலக்காக கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். எனது சேவை மற்றும் விடாமுயற்சி தொடர் இலக்கு அடைவதற்கு எனது குடும்பம் ஆதரவாக உள்ளதாக கூறினார். நான் சமூக சேவைக்கான முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் சேவை இப்போ அதிகமான மக்கள் சேவையை செஞ்சதால் சேவா ரத்ன விருதும் எனக்கு வழங்கப்பட்டிருக்குது. நான் மயிலாடுதுறை மாவட்டம்